हेलो एवरी वन, वेलकम टू நிலவியல்லம். இந்த வீடியோல என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ண அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் திங்ஸ் எல்லாம் வாங்கி மறைச்சி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டைமில் அப்பப்போ 1 hour வந்துட்டு போய் இந்த மாதிரி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஆஃபீஸ் வந்துடுவேன். பிகாஸ் வந்து எங்களோட ரெண்டு பேரோட ஆஃபீஸ் வந்துட்டு ஒரே காம்பவுண்டில் தான் இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வரணும், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். நம்மளோட பர்த்டே சர்ப்ரைஸாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு 12 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுப்பிட்டு பர்த்டே விஷ்லாம் பண்ணிவிட்டு ஸோ கேக்கெலாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் வந்துட்டு நான் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளில வச்சுருவாங்க. நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு வீட்டில் இருக்கும்போது அவருக்கு தெரியாது அப்படின்றக்காக தான் நான் அதில் ஆர்டர் பண்ணேன். இங்கேயும் வந்துட்டு சூப்பர் சூப்பராக கேக்ஸும் இருக்கும், நமக்கு ஆஃபர்ஸும் தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரசமலாய் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் வந்து நிலாவுக்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு அவங்க எழுந்து உட்காந்துட்டாங்க, கேண்டில் லைட்ஸோட அந்த இதெல்லாம் பார்த்துட்டு. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் வந்துட்டு சர்ப்ரைஸில் வந்துட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டுலேருந்து நான் சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைடு வந்துட்டு ஃபிஷ் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து ரைத்தா வச்சுருந்தேன். கூட வந்துட்டு கேசரி கொஞ்சம் நான் செஞ்சுருந்தேன். இதுக்கு கூட வந்துட்டு கேரமல் மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம லஞ்சுக்கு அவருக்கு தெரியாமல் பேக் பண்ணியாச்சு. எப்பயும் போல் நம்ம குவாட்ஸும் எழுதியாச்சு. நம்ம வ்ளாகில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லி வந்துட்டு என்ன ஃபுட் செய்கிறோம் அப்படின்னு ஸோ வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து மதியமே வந்துட்டு இந்த மாதிரி காருக்கு பின்னாடி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அண்ட் வந்துட்டு பலூன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். நான் யூஸ்வலாகவே வந்து சர்ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன், யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த டைம் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் நான் கொடுக்கல அப்படின்றதுனால அவர் நினச்சிட்டாரு நான் சர்ப்ரைஸ் எதுவும் பண்ணல, எந்த கிஃப்ட்டும் வாங்கலை அப்படின்னு. நைட் வந்து டின்னருக்கு டேபிள் புக் பண்ணியிருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மேட்சிங்காக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நிலாவுக்கும் வந்துட்டு பார்ட்டி வியர்லாம் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறேன்னு கேட்டார், அந்த பிளேஸ் மட்டும் நான் சொல்ல, நான் மேப் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போக வந்துட்டு மேப் பார்த்துட்டே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த பிளேஸ் போங்க இந்த பிளேஸ் போங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து இப்போ லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ வந்து நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் கிட்டே போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து சடனாக வந்து லெஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் அவருக்கு வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. எஸ் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐடிசி கிராண்ட் சோலா தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப்பில் இருக்குது. வெஜ்ஜு தனியாக அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப்பில் இருக்குது. நம்ம போட்டிருந்தது வந்து பஃபே போட்டிருந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல் பவிலியன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து சாக்லேட் ஷாப்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்து ஆஃபீஸில் அப்பப்போ ஆனுவல் டே வைப்பாங்க, அது இங்கே தான் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்திருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி ஆஃபீஸ் இதுன்னா வந்திருக்கேன். நாங்கள் சேர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் நாங்கள் போனதே கிடையாது. மேக்ஸிமம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ரீசெண்ட் டேஸாக நாங்கள் எங்கே அவுட்டிங்கும் போனது கிடையாது, ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணி போவோம். ஸோ வந்துட்டு எங்கேயுமே போகல. நாங்கள் மந்த்லி மந்த்லி ட்ராவலுக்குன்னு எடுத்து வச்ச காசு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம லக்ஸுரியான ஹோட்டலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஹோட்டல் வெளியிருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த சைடு போகணும் அப்படிங்கிற லொக்கேஷனில் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா December 21st. அப்போவே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே எல்லாமே வந்துட்டு அதோட ரிலேட்டடான தீமில் வந்து செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ளேயே வந்து ஸ்டேயிங்கும் இருக்குது. நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வந்தவங்ககிட்ட எல்லாம் நிலா வந்துட்டு நல்லாவே போயிட்டு ஃப்ரெண்ட்லியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் வந்துட்டு அவங்களோட அந்த காஸ்ட்யூம் அண்ட் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து அது கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஃபே தான், நம்மளே இப்போ எடுத்துக்கணும். நாங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்டோம் அண்ட் வந்து என்னென்ன அங்கே அவைலபிள் இருக்குது இது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து தெரியும்.
ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் போனேன் புஃபே போனால் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் இல்லாத அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்க்கு ரீசனபிளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி காண்டினென்டல் போயிருந்தேன், அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அங்கே இருந்த டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒர்த்தாலாம் இல்லை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த காசுக்கு பயங்கர ஒர்த்துன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து பஃபே போனாவே வந்து டெசர்ட் தான் ஃபுல்லாக சாப்பிடுவேன், மற்ற ஐட்டம் கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸ்டாட்டஸ் அண்ட் டெசர்ட் தான் சாப்பிடுவேன். ஸோ இங்கே வந்து டெசர்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து கேக்கும் அவங்க வந்து வச்சுருக்காங்க, எல்லா டேபிளுக்கும் வந்து சாப்பிட்டு முடிச்சதையும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பர்த்டேக்காக சொல்லியிருந்தோம், ஸோ அதனால் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே போட்டு நமக்கு வந்துட்டு கேக் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஃபுல் கேக்கும் ரிமைனிங் வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். கேக் வந்து பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே நாள் தான் வச்சு வச்சு சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். இங்கே வந்து நிலா போயிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு இதுனால் இந்த மாதிரி பிளேசஸ் கூப்பிட்டு போகும்போது அவங்க அந்த வந்துட்டு இமேஜஸ்லாம் பார்க்குறாங்க, வேறு யாராவது எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க, அது அவங்களே வந்துட்டு சொல்லும்போது நம்ம சொல்லி கொடுக்காம அவங்களே சொல்கிறாங்க, அது வந்து நமக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தான்னு நான் சொல்லியே கொடுக்கல, அவளே வந்துட்டு தாத்தா தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாள். அண்ட் வந்து ஃபுட்டுமே வந்துட்டு அவங்க சாப்பிடும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபோர்க்கில் எடுத்து அவங்க கரெக்டாக அதை வந்துட்டு குத்தி எடுத்து வாயில் சாப்பிட்றாங்க. அண்ட் வந்து ஸ்பூனில் வந்து கரெக்டாக அள்ளி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு போய் ஸ்பூனில் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. வீட்டில் ஃபுல்லாக கையில் தான் சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து வெளில போனாலும் கையில் தான் சாப்பிடுவாங்க. அங்கே வந்து எல்லோரும் ஸ்பூனில் சாப்பிட்றதை பார்த்துட்டு இவங்க அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா எல்லாரையும் பார்த்து தானே இவங்க கற்றுக்குறாங்க. ஸோ வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத ஈஸியாக அவங்க அப்சர்வ் பண்ணிக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம வந்து எப்பயுமே நல்ல விதமாக தான் நடந்துக்கணும், அப்போ தான் வந்து அவங்க அதை எடுத்துப்பாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அவங்களும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இன்பிட்வீனில் சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்படி கார் நிறுத்துதுன்னு தெரில, இன்பிட்வீன்லேருந்து கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நிறுத்த சொல்லிட்டேன். பின்னாடி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு டக்குன்னு கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த சர்ப்ரைஸ் வந்து பின்னாடி இருக்கிறத வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமித்தேன். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு தான் ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டக் டக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டு அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டார். சரி ஓகே, வீட்டுக்கு போய் நம்ம வந்துட்டு வெளில நிறுத்திட்டு என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு எல்லா கிஃப்ட்டும் ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. நான் வந்து யூஸ்வலாகவே சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, அண்ட் வந்து அது வந்து அவர் வேணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பேன். வேறு எந்த மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு சும்மா வந்து ஒரு ஷோ பீஸு அந்த மாதிரி வந்து அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சுது. நம்ம வந்து லவ் பண்ணும்போது மேரேஜ் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரிலாம் முடிஞ்சு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது மட்டும் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கே வந்துடும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேஷுவல் வியர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இல்லவே இல்லை. ஸோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால் டெக்கத்லான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷூ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், அதனால் அந்த ஒயிட் ஷூ வாங்கினேன். அண்ட் வந்து கேஷுவல் போடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பரும் வாங்கியிருந்தேன். தென் வந்துட்டு மெயினாக வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து அவருக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி அவர் வச்சு இந்த ஹெல்மெட் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. ஸோ அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தார். இது வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார், அதனால் வந்துட்டு நான் ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு சில ஸ்போர்ட்ஸ் வியர்ஸும் வாங்கியிருந்தேன் அவருக்காக. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சர்ப்ரைஸ் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ என்னால் அவருக்கு தேவையானதை வாங்க முடியுமோ அவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ்குள்ள மட்டும்தான் நான் வந்து கவுண்ட் மட்டும் நிறைய எடுத்திருந்தேன். டிஷர்ட்ஸு லோயர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய எடுத்திருந்தேன். நான் வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு ஒரு மாதிரி யோசிச்சு பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வந்துட்டு இந்த டைம் வந்து PS5 ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அது வாங்குறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக கிடையாது. அவர் வந்து கம்பல்சரி அது வேணும் அப்படின்லாம் இல்லை, நீ சொன்னால் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருந்துட்டு இருந்தார். நான் வந்துட்டு என்னென்னா ஸோ அதனால வந்து அவர் ஒரு கரியர் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கேம் அப்படின்னா அதிலே அடிக்ட் ஆயிடுவார். ஸோ அதனால் அவரோட ஒர்க் அந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு வந்துட்டு ஃப்ளாப் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் வேண்டவே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வாங்கணும்னு இந்த டைம் தோணுச்சு, இருந்தாலும் வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிப்போம் வேண்டாம். ஸோ இதனால வந்து அவரும் டவுன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன வாங்கினாலும் அவருக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும் மொழியை அவரோட இதை வந்து டவுன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கலை.
யூஸ்வலாகவே நாங்கள் லெட்டர்ஸ்லாம் எழுதிப்போம் இப்போயும். ஸோ அது மாதிரி வந்து லெட்டரும் எழுதி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய சர்ப்ரைஸ் ஃபுல்லாகவே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து இப்போயும் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னுமா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சிலர் வந்துட்டு எக்ஸைட்டடாக கேட்டாங்க, இந்த டைம் நீ என்ன மாதிரி பண்ண போகிற அப்படின்னு. ஸோ வந்துட்டு என்னென்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணோம் அவ்வளோதான். நம்ம ஒரு ஹாப்பி ஃபேமிலி கொண்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் தெரியும், அதில் பார்த்துட்டு நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். ஸோ வந்துட்டு இன்பிட்வீனில் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் அது தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, செலவும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸாக தான் நம்ம வாங்கித்தரப்போகிறோம். ஸோ இதெல்லாத விட ஃபைனலாக வந்துட்டு அவருக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 days தள்ளி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட சர்ப்ரைஸ் வீடியோஸும் இனிமேல் வர வ்ளாகில் வரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். லாஸ்ட் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா அக்வாரியம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து ஸ்கூபா டைவிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நான் முன்னாடியே புக் பண்ணியிருந்தேன், அது அவருக்கு தெரியவே தெரியாது. அங்கே போய் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில அட்வென்ச்சர்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த டைம் புதுசாக ஒன்று இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம அங்கேருந்து கொண்டுட்டு வந்த கேக் எடுத்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிலாவும் வந்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நைட் டைம் சளி பிடிச்சிக்கொண்டதுனால சும்மா சின்ன பீஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் வச்சு ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. நம்ம பார்ட்னரையும் நம்மளோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிறத தவிர நமக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். ஸோ அவங்களும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். இதுதான் என்னோட கான்செப்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்கிறது. ஸோ நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.